வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பர்த்டே கேக் வந்து வீட்டிலையே எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது பவுடர் சுகர் வந்து 1 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்க போகிறோம். அந்த அடித்து எடுத்தாச்சு. அடுத்து 1 கப்பில் மைதா, 1 கப் அளவு மைதா மாவு இந்த மாதிரி தட்டி சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கத இது ஆல்ரெடி மிக்ஸில் அடித்து வச்சுருந்தோம்லையா, அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைனா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பதப்பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணணும். சுற்றிலும் ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த அளவு ஃபுல்லாக அது பண்ணிங்கன்னா இப்படி ஒட்டியிருக்கும். இப்போது அந்த இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கேக்குக்கு ரெடி பண்ணி வச்ச மிக்சரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை கொண்டு வச்சு பேக் பண்ணலாம். கரெக்டாக 45 நிமிஷம் ஆகும் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு உள்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ கேக்கை நல்லா ஆற வைப்போம். அதுக்குள்ளே நம்ம சாக்லேட் சிரப்பும் க்ரீமும் ரெடி பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே இந்த மாதிரி சாக்லேட் சிரப் செஞ்சு வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ரொம்ப திக்காகிடுச்சு. அதில் லைட்டாக பால் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணி நான் அதை சிரப்பு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் சிரப் இல்லைனா நீங்கள் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சிரப் ரெடி ஆயிரும். நீங்கள் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் சிரப் ரெடி ஆகிட்டு நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து அதுக்கு மேலே வைக்கக்கூடிய க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது 2-3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பால் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சர் ஆன பிறகு அதே பேனில் வந்து வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து இந்த லைட்டாக கத்தி வச்சு ஓரமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை மாற்றினா கேக் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். பாருங்கள் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணணும். நமக்கு விருப்ப தகுந்தபடி நான் இந்த கேக்கு 2 கட் பண்ணுறேன். அதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக சுகர் சிரப் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும். இனிப்பு நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி இனிப்பு டேஸ்ட்டும் சூப்பராக வரும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் சுற்றிலும் ஃபுல்லாக நம்ம சாக்லேட் சிரப் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே ஒயிட் கலரில் மைதா மாவு வச்சு பண்ணோம் இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதில் அதுக்கு மேலே வந்து ஒரு செரி பழம் வைக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பழம் வச்சுட்டு இதில் நீங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கூட நீங்கள் வீட்டில் எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி உங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்தபடி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
ஈஸியாக பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கட் பண்ணும்போது டபுள் லேயராக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.